தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தவிருப்பதாக பாஜக மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். திமுக அரசை கண்டித்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்டம் முழுவதும் பஞ்சாயத்து, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி என மொத்தம் 199 இடங்களில் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் செம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட பாஜக தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியன் கூறுகையில், இது திறனற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத செயல்களுக்கான போராட்டமாக இருந்தாலும் கூட தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒப்புதலோடு அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம், ஊராட்சி நிர்வாகம் செய்யக்கூடிய தவறுகளை, குறிப்பாக மக்கள் விரோத செயல்களை கண்டித்து ஆங்காங்கே போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவுரை தந்துள்ளார்கள். அதன் அடிப்படையிலே வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியுடைய தாம்பரம் மாநகராட்சி சார்பில் செம்பாக்கம் பகுதியிலே காமராஜர் பேருந்து நிலையம் முன்பாக, Zone 3 அலுவலகம் முன்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருப்பதற்காக முடிவு செய்திருக்கின்றோம். அந்த உண்ணாவிரதத்திலே தாம்பரம் மாநகர ஆணையர் அவர்கள் என்னதான் நல்லவராக இருந்தாலும், வல்லவராக இருந்தாலும், ஊழலற்ற அதிகாரியாக இருந்தாலும், இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், ஆணையருக்கு உடன் வேலை செய்யக்கூடிய மற்ற அதிகாரிகள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை, குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சியிலே குப்பை பிரச்சனைகள், சாலைகள் அமைப்பது, குறிப்பாக சாலைகளை இந்த மழைக்காலத்திற்குள்ளாக சரி செய்யாமல் நகராட்சி அமைச்சர் அவர்கள் நேரு அவர்கள் சொல்கின்றார், நாங்கள் 5000 சாலைகளுக்கு சென்னை மாநகராட்சியிலே குறுகிய காலத்தில் செப்பரிடுவதற்காக நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் நம்முடைய அழகுமின் ஐஏஎஸ் அவர்கள் ஆணையராக இருக்கக்கூடியவர்கள் இந்த திருமலை நகர் பிரதான சாலைகள், ஜெயேந்திரர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள், அதே போன்ற சியான் பள்ளிக்கூடம் நிரந்தரமாக குப்பை, நிரந்தரமாக குண்டும் குழுமையா சாலை, அந்த வார்டில் தான் இந்த ஜோனுடைய சேர்மன் இருக்கார். இப்படி ஒரு திறனற்ற நிர்வாகத்தை மாநகராட்சி இன்றைக்கு தந்து கொண்டிருக்கின்ற விளைவு, குறிப்பாக குப்பை எடுப்பதிலே தெளிவான ஒரு கொள்கை இல்லை தாம்பரம் மாநகராட்சிக்கு. அது கன்னடப்பாளையத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளெல்லாம் 10 வருடங்களாக சேர்ந்த குப்பைகளெல்லாம் அகற்றிவிட்டு அந்த பகுதியிலே தாவிர காடுகளை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். இன்றைக்கு குப்பைகள் அகற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் மீண்டும் திருப்பி அங்கே தான் குப்பையை எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கே தான் பிரிக்கிறாங்க, அப்புறம் நிலத்தடி நீரை காப்பாற்றுவதற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் அங்கே தாவர காடை உருவாக்க வேண்டும் என்று கூறினோம். மத்திய அரசாங்கத்துக்கு உதவி வேண்டும் என்றாலும் பெற்று தெரியும் என்று சொன்னோம். அதே போன்று இன்றைக்கி ரயில்வே நிலையத்தை, தாம்பரம் ரயில்வே நிலையத்தை அழகுபடுத்துவதிலும் கிட்டத்தட்ட 3 லட்சம் இன்றைக்கு பயணிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த ரயில்வே நிலையத்தை சுற்றி இந்த தாம்பரம் பெருநகரம் என்பது, தாம்பரம் மாநகரம் என்பது கிட்டத்தட்ட 3 லட்சம் பயணிகள் தெற்கு பகுதியிலேருந்து வராங்க, மக்கள் எல்லாம் வராங்க. இது ஒரு
என்ட்ரி பாயிண்ட் ஆகவே இந்த இடத்தை அழகுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதற்கான எந்த முன்னெடுப்பையும் இவர்கள் செய்யவில்லை. எல்லாத்திலேயும் கான்ட்ராக்டில் கமிஷனு கரப்ஷனு இந்த குற்றச்சாட்டை மக்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மக்களுடைய வடிகாலாக அவருடைய குரலுக்கு வடிகாலாக வரக்கூடிய 5ஆம் தேதி நாங்கள் உண்ணாவிரதத்தை துவக்க இருக்கின்றோம். அதே போன்று வரக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை மாநகராட்சி பகுதியில் ஊராட்சி பகுதிகளில் இந்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தினுடைய பல்லாவரம் சட்டமன்றம் தாம்பரம் சட்டமன்றம் செங்கல்பட்டு சட்டமன்றத்தில் ஒவ்வொரு வார்டுகளிலும் ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் ஒன்றிய பகுதியில் ஊராட்சிகள் வார்டுகளில் மாநகராட்சி நகராட்சி பகுதியில் மக்கள் அரசு தொடர்பு பொறுப்பாளர்களை நாங்கள் நியமிக்க இருக்கின்றோம். இனிமேல் நாங்கள் வரி கட்டி இந்த அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை என்பதனை முடிவெடுத்து விட்டோம். தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய எண்மக்கள் யாத்தில் எப்படி ஒரு புகார் பெட்டி வருகின்றதோ அவரோடு மக்கள் தங்களுடைய குறைகளை அந்த பெட்டியிலே சேர்ப்பார்களோ அதே போன்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தினுடைய மக்கள் அரசு தொடர்பு பொறுப்பாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையும் 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை வீடு வீடாக சென்று புகார் பட்டியலே புகாரை பெற்று மக்கள் குறையை தீர்க்கின்ற பணியை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். இனிமேல் எந்த அதிகாரியும் நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட நகராட்சி நிர்வாகத்தினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு நிதி கொடுப்பது நரேந்திர மோடி அவர்கள். இந்த பிரதமருடைய இந்த நாட்டினுடைய நல்லாட்சி நாயகன் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட சில திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100% மத்திய அரசோட நிதியில் செயல்படுகின்றது. 2026க்குள்ளாக அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் தரணுன்றது அவருடைய லட்சிய கனவு. அதற்கான பணிகளை துவக்கி இன்றைக்கு கிராமப்புறங்களில் ஊராட்சிகளில் கிட்டத்தட்ட 30% எங்கெல்லாம் மாநில அரசாங்கம் ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றதோ எங்கெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் ஒத்துழைத்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கி வீட்டுக்கு தண்ணி வந்துடுச்சு. ஆனால் இங்கே பாலாறு தண்ணியை கொண்டு வருவதற்கு இந்த தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக போராடிட்டுருக்காங்க. மாவட்டங்களுக்காக ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டம் இருக்குன்னு தேர்தல் அறிக்கையில் திமுக சொன்னாங்க. அந்த 500 தேர்தல் அறிக்கை ஒன்றை கூட நிறைவேற்றலை, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றாத இந்த அரசு மாவட்டங்களுக்குள்ளே நாங்கள் குடிநீர் திட்டத்தை அமல்படுத்துவோம் சொன்ன இந்த திமுக இன்றைக்கு நாங்கள் சவால் விடுகின்றோம். மத்திய அரசாங்கம் உங்களுக்கு தேவை நிதியை நாங்கள் வாங்கித்தரோம். நீங்கள் திட்டத்தை தாம்பரம் மாநகராட்சியில் முதல்ல ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்தை கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கே எங்கள் மக்கள் இல்லை. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.